ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கெட்டஸ் ஃபுட் ஷெல்டர். இன்றைக்கி நாம் வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு செய்ய போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் பொரிக்கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பொரிக்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி வறுக்காமல் பொடிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சீனியும் ஏலக்காயும் சேர்த்துட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இந்த பொரிக்கடலை மாவோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில சமயம் நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், அந்த சமயத்தில் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததாக 1/4 கப் நெய்யை வந்து பேனில் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெல்ட் பண்ணி எடுத்த நெய்யை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துக்கலாம். இந்த லட்டை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப ஈஸியாக அந்த லட்டு பண்ணிடலாம். அதனால் வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். மொத்த நெய்யும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த 1/4 கப் நெய் போதுமாக இருந்துச்சு. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாகவே உருண்டை பிடிக்கணுங்க, இல்லைன்னா உதிர்ந்து வந்துடும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே எவ்வளோ சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் லட்டு பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இந்த லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.